श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कि गगेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधा हृदि श्रीमत्री मुकुटदेशिकपादवद्भृङ्गयमानवरदार्यदैकपात्रम् तत्सूक्तिलेशविभवात्तसमस्तत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् परवादिभयङ्करार्यम् जीवनं जगतां जीयात् किमप्यपहतस्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः। ஸ்ரீமத்வேதாந்த தேசிக வைபவத்தை பற்றியும் தேசிகனுடைய ஒரு கிரந்த பிரகாசங்கள் முதலானதை எல்லாம் பற்றியும் பல ஸ்தோத்திரங்கள் நம்ம செவிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அதுல சப்ததி ரத்ன மாளிகை என்கிற ஸ்தோத்திர அனுபவம் ஆரம்பம். சுவாமி தேசிகனை பற்றிய ஸ்தோத்திரங்கள் சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருந்த காலத்திலேயே ஆரம்பமாகிவிட்டன. ரொம்ப முக்கியமாக நாம் அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் அருளின வேதாந்த தேசிக மங்களம் என்பதாக நாம் நித்தியானுசந்தானத்திலே இதை வச்சுருக்கோம். அதை தவிரவே சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் வேதாந்த தேசிக பிரபத்தி, வேதாந்த தேசிக விக்கிரக தியானம், வேதாந்த தேசிக தினச்சரியா ஸ்தோத்திரம் இதெல்லாம் சாதிச்சிருக்க. அதுக்கப்புறம் முக்தகமாக சில ஸ்லோகங்கள், முக்தகம்னா தனித்தனியாக ஒரு ஸ்தோத்திரம்னு இல்லாமல் தனித்தனியாக சில ஸ்லோகங்கள் தேசிகனை பத்தி அந்த காலத்துல சுவாமி தேசிகன் எழுந்திருந்த காலத்துல ஆச்சாரியர்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கா. அது இல்லாமல் சிலதெல்லாம் அனுசந்தானத்துல இப்பவும் இருக்கு. சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் தமிழ்ல அருளி செய்ததுதான் பிள்ளையந்தாதி, அதுவும் ரொம்ப பிரசித்தமாக இருக்கு. அப்படி திருக்குமாரர் லலினாராச்சாரியார் அதுவா குமார வரதாச்சாரியார் அவர் சாதித்த கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகனுடைய வைபவங்கள்ல பலது நமக்கு தெரியும். குறிப்பாக மங்களத்துல பார்த்தோம்னா அவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு சுத பிரகாசிக அவர் எப்படி காப்பாத்தினர் முதலான வைபவங்கள்லாம் அதுல தெரியும். சுவாமி தேசிகனுடைய ரகசிய திரைசார் விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரார்த்தனாஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு சாதிச்சிருக்காரு, அதுல தெரியும். சுவாமி தேசிகனுடைய தினச்சரியா அப்படின்னுச்சு, சுவாமி தேசிகனுடைய நித்தியகர்ம அனுஷ்டானம் எப்படி எழுந்துள்ளி இருந்தார், எப்படி அனுஷ்டானம் பண்ணி இருந்தார், அதெல்லாம் அழகா தெரிய வரும். ஒரு விதத்துல பார்த்தோம்னா சுவாமி தேசிகனை பற்றி நமக்கு ஒரு ரூபம் கொடுக்கிறார் அவருடைய திருக்குமாரர் தான். ஏன்னா அவருடைய பிள்ளையந்தாதி அந்த விக்கிரக தியானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த விக்கிரக தியானம், அந்த பிள்ளையந்தாதி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுவாமி தேசிகன் இப்படி எழுந்தருளி இருப்பார் அப்படின்னு தெரியுது நமக்கு. எப்படி எல்லாம் எழுந்தொள்ளி இருந்தார், எப்படி எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத அப்பவே அவருடைய திருக்குமாரரே நேர சேவிச்சு ஏதின் அப்படின்னால நமக்கு ஒரு பெரும் பாக்கியமாக கிடைக்கிறது. சசங்க சக்கரலாஞ்சனஹ சதுர்த்வபுந்திர மண்டிதஹ சகண்டலக்னசத்துலசனர்கபத்மமாலிகஹ சிதாந்தரீயசூத்தரீய யஜ்ஞசூத்திரசோபிதஹ மம அவிரஸ்து மானசே அப்படின்னு குரு ச வெங்கடேஸ்வரஹ அப்படின்னு சாதிக்கும் போது ஸ்லோகத்திலேயே சசங்க சக்கர லாஞ்சனஹ சங்கச்சக்கர லாஞ்சனத்தோட சேவை சாதிப்பாராம். அதாவது அவருடைய திருமேனில சங்க சக்கரங்கள் வெளியில தெரியும்படி இருந்தா அது விசேஷமா நினைக்கிற வழக்கம் நமக்கெல்லாம். சிலதானே தெரியும், சிலதுமே தெரியாது போயிட்டு இருந்தது. அது விசேஷமா ஆச்சாரியர்கள் எல்லாம் வெளியில தெரியும்படி அதை பார்க்கும்படி இப்படி எல்லாம் வச்சுப்பா. அது மாதிரி சுவாமி தேசியனுடைய திருமேனில அந்த சங்க சக்கர லாஞ்சனம் அப்படிங்கிறது எப்பவும் சேவையாகுமா, அது ஒரு விசேஷம்னு சொல்ற வழக்கம். சதுர்த்வ புண்ட மண்டிதஹ ஆச்சரியமான ஊர்த்வ புண்டத்தோட தான் சேவை. ச கண்டலக்ன சத்துல செனர்க பத்மமாலிகஹ கண்டத்துல துளசி மாலை, பத்மமாலை இதெல்லாம் சாத்தின்னு இருப்பார் சுவாமி. இது ஆச்சாரியர்கள்லாம் சாத்திக்கிற வழக்கம், வைஷ்ணவர்களுக்கு இதெல்லாம் விசேஷம்னு சொல்லி இருக்கு சாஸ்திரங்கள்ல. சிதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞசூத்திர சோபிதஹ
வெள்ள வெள்ளையனு வஸ்திரம், அதுக்கேத்த மாதிரியான உத்திரியம், நல்லா வெளுப்பா இருக்கணும், இதெல்லாம் அழுக்கா இருக்கக்கூடாது, கண்ணாபண்ணாமெல்லாம் இருக்கக்கூடாது. சு உத்திரியங்கிற நல்ல உத்திரியம், நல்ல வேஷ்டி போட்டு, வைதிகன் அப்படின்னா வேஷ்டி உத்திரியம் திருமண் இதெல்லாம் பளிச்சுன்னு பல பல பலான்னு இருக்கணும். அவன் தான் உண்மையால வைதி. அழுது அடியிலாம் வைதிகனா இருக்க முடியாது, நீங்களே பார்த்துருப்பேன், வைதிகள்லாம் பார்த்தான்னா தெரியும். நல்ல வேஷ்டி நல்லா பளிச்சுன்னு வச்சுவா. சிதாந்தரிய சூத்தரிய யஜ்ஞசூத்திர அந்த மாதிரி பூணல்னு சொல்லக்கூடியதா யஜ்ஞசூத்திரம். சோபிதஹா பூணல் எல்லாருக்கும் தான் இருக்கு, ஆனா சோபிதஹான்னு போடுற அதுவே ஒரு சோபை, அதுவே ஒரு ஆபரணம் மாதிரி இருக்கு. பெருமாள் மாதிரி இவருடைய திருமேனிக்கு அந்த 12 திருமணுக்கும் அந்த வேஷ்டிக்கும் அந்த பூணல்ங்கிற ஒரு ஆபரணமா இருக்கான். மம அவிரஸ்து மானசே குரு ஸ்வவெங்கடேஸ்வரஹா. இது இந்த சப்ததி ரத்ன மாளிகை ஸ்லோகம் தான் இது. அப்போ குமார வரதாச்சாரியார் பண்ண ஸ்லோகம் இல்ல, இது சப்ததி ரத்ன மாளிகா ஸ்லோகம். எதுக்கு சொல்றேன், இப்படி இவர்கள்லாம் சுவாமி தேசிகனுடைய திவ்ய ரூபத்தை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். சுவாமி குமார வரதாச்சாரியர் அந்த மாதிரி சில ஸ்லோகங்கள் எல்லாம் பண்ணும்போது திருக்குமாரருக்கு அப்புறம் சுவாமி தேசிகனுடைய இந்த வைபவத்தை பிரசித்தமாக ஸ்தோத்திரங்களை அருளினவர் பார்த்தான்னா பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி அப்படிங்கிறவர். அவர் சாதித்த கிரந்தம் தான் இந்த சப்ததி ரத்ன மாளிகா என்கிற கிரந்தம். இதுலதான் இந்த ஸ்லோகம் இன்னும் சில ஸ்லோகங்கள்லாம் நாம அனுசந்தானத்துல வச்சுட்டு இருக்கோம். பாத்ரபத மாசகத்தான் தனி எனக்கு அப்புறம் எல்லாம் சொல்றோமே, அதாவது சுவாமி தேசியன் மங்களம் சொன்னப்புறம் பாத்ரபத மாசகத்தான் ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்கள்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்காவாசி ஸ்லோகங்கள் இந்த பிரித்திவாதி பயங்கரம் அண்ணன் அருளின ஸ்லோகம், சப்ததி ரத்ன மாளிகா அப்படின்னு ஸ்தோத்திரம் அதுல இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அத்தனை விசேஷமாக, அதாவது சுவாமி தேசியனுடைய காலத்துல நெருங்கி எழுந்தருளி இருந்தவர் இவர் அருளி செய்தது அப்படிங்கிறபடினாலே விசேஷமாக அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். நாம ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம் பண்ணிருக்க தேசிகனை பத்தி. சப்ததி ரத்ன மாளிகா, சப்ததினா 70 70 ரத்னங்கள் சேர்த்து ஒரு மாலை ஒண்ணு பண்ணான்னு வச்சுக்கோங்க, அந்த மாலையை தரிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சுவாமி தேசிகனை பத்தி 70 ஸ்லோகங்கள் இருக்கு, இதையே 70 ரத்னங்களா வச்சார், அது சேர்த்து வச்சு ஒரு மாலை பண்ண மாதிரி பண்ணி கொடுக்குறேன், இதை நீங்கள் மனசிலே தரிக்க வேண்டும், நெஞ்சிலே தரிக்க வேண்டும் சொல்வார்கள். அதாவது மாலையை நெஞ்சிலே தரிக்க வேண்டும், இந்த மாலா ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரத்தை மனசிலே தரிக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இந்த சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அப்படின்னு திருநாமத்துல சொல்றார். இவர் வந்து சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யர் அப்படின்னு சில பேர் சொல்றார். சுவாமி தேசிகனுடைய சிஷ்யர் குமார வரதாச்சாரியார், அவருடைய திருக்குமாரர், அவருடைய சிஷ்யர் அப்படின்னு சொல்றது உண்டு. இங்க தனியன்ல அதுதான் இருக்கு. ஸ்ரீமத்ரயி மகுடசே தேசிக பாத பத்ம பிருங்காயமான வரதாரிய தயைக பாத்திரம் தத் சூக்திலேச விபவாத்த சமஸ்த தத்துவம் பக்த்யா பஜாமி பரவாதி பயங்கராரியம். ஸ்ரீம இத தனியன், அவரை குறிச்ச தனியன், பிரதிவாதி பயங்கரம் அண்ணனை குறிச்ச தனியன். அவருக்கு ரெண்டு தனியன் இருக்கு, அதுல இது ஒரு தனியன், இன்னொரு தனியனும் சில சில கோஷங்கள்ல அந்த தனியன் இருக்கு, சில கோஷங்கள்ல இந்த தனியன் இருக்கு. ஸ்ரீமத் த்ரீ மகுட தேசிக பாதபத்மா, த்ரீ மகுட தேசிக அப்படின்னா வேதாந்த தேசிகன் அர்த்தம். அவருடைய பாத பத்ம பிருங்காயமான அவருடைய திருவடி தாமரை, சுவாமி தேசியனுடைய திருவடி தாமரையிலே வண்டு மாதிரி இருக்காராம் அவருடைய திருக்குமாரர் வரதாரியர். அவருடைய தயைக பாத்திரம், எப்படியானால் சுவாமி தேசிகனை ராமானுஜ தயா பாத்திரம் சொல்றாளோ அந்த மாதிரி இவர் வரதாரிய தயா பாத்திரம், சுவாமி தேசியனுடைய திருக்குமாரர் அவருடைய தயா பாத்திரமாக இந்த பிரித்திவாதி பயங்கரம் இருந்திருக்கார். பிரித்திவாதி பயங்கரம் அண்ணன் அவருடைய அந்த குமார வரதாச்சாரியரிடம் காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி சகல அர்த்தங்களையும் கேட்டு தெளிந்தார் அப்படின்னு அவருடைய வைபவத்தில் இருக்கு. அதனால அவருடைய தெய்வீக பாத்திரம் அப்படின்னு. தத் சூக்திலேச விபவாத்த சமஸ்த தத்துவம், சுவாமி தேசியனுடைய சூக்தி விபவம், ஸ்ரீசுக்திகள் இருக்கு இல்லையா, எத்தனை ஸ்ரீசுக்திகள் சாய்ச்சிருக்காரு, அதனாலே அந்த ஸ்ரீசுக்திகளையே காலக்ஷேபம் பண்ணி அதனாலே சமஸ்த தத்துவம் தெரிந்து கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசியனுடைய சூக்தி லேச விபவ, சூக்தியில கொஞ்சம் இருந்தாலே ஓரன்றுதானே அமையா அப்படிங்கிற ரீதியில சிலது இருந்தானே நிறைய தெரிஞ்சிடும்,
சில சூக்தி சில சூக்திகளை அனுசந்தானம் பண்ணாலே பல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட பெருமைகள் சுவாமி தேசிகனுடைய திவ்ய சூக்திகளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பெருமைகளுடைய திவ்ய சூக்தி விபவத்தினாலே அவர் சமஸ்த தத்துவம் எல்லாவற்றையுமே தெரிந்துள்ளார். பக்தியா பஜாமி பரவாதி பயங்கராரியம். பரவாதி பயங்கரனா பிரதிவாதி பயங்கரமா இருக்கக்கூடியவர். அவரை பக்தியா பஜாமி, அவர் ஒரு சமயம் வாதம் பண்ண பிறவாதிகள்லாம் வாதம் பண்றதுக்கு வந்தா, அப்ப சுவாமி தேசியனுடைய திருக்குமாரர் இவரை அனுப்பிச்சாராம், நீர் போய் வாதம் பண்ணும் அவளோட அப்படின்னு. அவர் போய் வாதம் பண்ணி அவளை எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தபடினால இவருக்கு பிரதிவாதி பயங்கரர் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தை, ஒரு விருதத்தை அவரே திருக்குமாரரே சாதித்தாராம். அந்த காலத்துல இந்த மாதிரி வாதம் எல்லாம் வந்தா வாதத்துல போறதுக்கே சாதாரணமானவர்லாம் பயப்படுவான். நல்ல மகா ஞானிகளாகவும் சமஸ்த விஷயங்களும் தெரிஞ்சவர்களாகவும் இருந்தாதான் வாதத்துல பங்கெடுக்க முடியும். அப்போ அப்போ அதுக்காக சரியான ஒரு ஆச்சாரியனை சரியான மகானை பார்த்துதான் வாதத்துக்கே அனுப்புவார். எப்படியானால் சுவாமி தேசிகன் தானே ஸ்ரீரங்கத்துக்கு வந்த. ஸ்ரீரங்கத்துல பிரதிவாதிகள் வாதத்துக்கு வந்தபோது காஞ்சிபுரத்திலேருந்து சுவாமி தேசிகன் வந்துதான் வாதத்துல ஜெயிச்சு ஸ்ரீரங்க ஸ்ரீயை நிலைநாட்டினார். அந்த மாதிரி பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் மாத்திரம் இல்ல, சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யரா இருந்த குமார வரதாச்சாரியார் கூட ஒரு சமயம் வாதத்திலவே வாதிகளை ஜெயிச்சார். அதனால்தான் சீமன் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜர், அதாவது ராமானுஜ சித்தாந்த விஜயத்வஜர் அப்படின்னு அவருக்கு பிருதம். அந்த மாதிரியாக இவர் போய் வாதத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தபடினால அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகனுடைய இன்னொரு சிஷ்யர், அவர் பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அப்படிங்கிற பிருதமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால்தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவரும் வாதத்துல ஜெயிச்சுதான் அந்த பிரம்மதந்திர சுதந்திரர் அப்படிங்கிற ஒரு பிருதத்தை சுவாமி தேசியனுடைய அனுகிரகமாகத்தானே அவரும் பெற்றுக்கொண்டார். அந்த மாதிரியாக இவரும் வாதத்துல ஜெயிச்சார். அவர்கள்லாம் தோல்வியை ஒத்துண்டார்கள், பரவாதிகள்லாம் பிரதிவாதிகள்லாம். அதனால இவருக்கு பரவாதி பயங்கரம் இல்லட்ட பிரதிவாதி பயங்கரர், பிரதிவாதிகளுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கும்படியாக வாதம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பயங்கரர் அப்படின்னா டெரரிஸ்ட் அந்த மாதிரி அர்த்தம் இல்லை. அவர்கள் இவரை பார்த்தாலே பயப்படுவா, இவர் வாதம் பண்ண ஆரம்பிச்சாலே அவ பயந்துருவா, அவளுக்கு பயம் கொடுக்கற மாதிரி அந்த அளவு திறமையாக வாதம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால பக்தியா பஜே அப்படி இருக்கக்கூடிய அவரை பக்தியினாலே நான் சேவிக்கிறேன் அப்படின்னு இந்த தனி எனக்கு அர்த்தம். இதே மாதிரி வேற ஒரு தனியன் ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வேதாந்த தேசிக கட்டாட்ச விவருத்த போதன் வரும். அதுல வேதாந்த தேசிய கட்டா தேசிகனுடைய கட்டாட்சத்தினாலே விவருத்த போத அப்படின்னு. இந்த சுவாமியுடைய ஐதிஹியங்கள் பத்தி பல விதமான கருத்துக்கள் பல விதமா இருக்கு. அதுல அடியேன் கேள்விப்பட்டு வர பிரதிவாதி பயங்கரம் அண்ணன்னு ரெண்டு சுவாமி எழுந்தருளி இருந்தார் என்பதாக சொல்வார்கள். முதல்ல ஒருத்தர் எழுதியிருந்தார், ஏன்னு கேட்டான்னா மணவாள மாமுனிகள் சிஷ்யராக பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருளி இருந்தார். அவர் மணவாள மாமுனிகளை பத்தியும் பல ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கேன், இந்த சப்தரத்ன மாளிகா மாதிரி அங்கேயும் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ முதல்ல இங்க வந்து இங்க சிஷ்யரா இருந்தவர், அதுக்கப்புறம் வந்து மணவாள மாமுனிகளுக்கும் சிஷ்யராக ஆனார் அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு வைபவம் சில பேர் சொல்ற. சில பேர் என்ன சொல்றாங்க கேட்டான்னா, அப்படி இல்ல ரெண்டு பேரும் வேற வேற, இவா வந்து தாத்தா பேரன் அப்படிங்கிற ரீதியில வரும். இப்படியே தாத்தாவுடைய திருநாமும் பேரனுக்கும் வரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரீதியில. முதல்ல சுவாமி தேசிகன் எழுந்திரளி இருக்கச்சிய சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரோட அவரையும் ஆசிரியச்சு இருந்து வருவார். இவர் இந்த முதல் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் முதலாம் அவர். அப்புறம் ஒருத்தர் இருந்தார், அவர் மணவாள மாமுனிகளை ஆசிரியச்சார் அப்படின்னு சில பேர் சொல்றான். எப்படி ஆனாலுமே பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அப்படிங்கிறவருக்கு சுவாமி தேசிகன் கிட்ட இருக்க அபரிமிதமான ஒரு பக்தி, அந்த பக்தி இந்த ஸ்தோத்திரத்துல நன்னா தெரியும், அழகா தெரியும். அதை அவர் என்னைக்குமே மறைச்சு வச்சுட்டது இல்ல. அவர் மணவாள மாமுனிகளை ஆசிரியச்சார் அப்படின்னு சொன்னா கூட மணவாள மாமுனிகளே கூட சுவாமி தேசியனுடைய திவ்ய சூசித்திகளை எல்லாம் ரொம்ப ஆதரவோட சாதிச்சிருக்கார் அப்படின்னு இருக்கிறபடினால இவருக்கு அதனால தேசிக பக்தியில எந்த குறவுமே வந்ததாக தெரியல. ஏன்னா
அதனாலதான் சகல விஷயங்களுமே தெரிஞ்சின்றார் அப்படின்னு தனியன்ல இருக்கு. தத் சூக்திலேச விபவாத்த சமஸ்த தத்துவம் அப்படின்னு, அவருடைய சூக்திலேசத்திலேருந்து சமஸ்த தத்துவம் தெரிஞ்சின்றார் அப்படின்னு இருக்கிற அப்படின்னால, இவர் வந்து அந்த சத்ததி ரத்ன மாளிகை அருளி செய்தார். மகான்கள்லாம் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், கோஷ்டியில் கூட அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுல சுவாமி தேசிகனுடைய அனுபவம் விசேஷமாக இருக்கிறபடினாலே நம்ம இப்போ அதை ஆரம்பிப்போம். இதுல முதல் ஸ்லோகம், ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபகத ஸ்பிருஹம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேசாஹ்வயம் மகா. சின்ன ஸ்லோகமானாலும் அழகான ஸ்லோகம். ஜீவனம் ஜகதாம், ஜகத்துக்கெல்லாம் ஜீவனமாக உஜ்ஜீவனமாக இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். கிமபி அபகத ஸ்பிருகம், ஸ்பிருகான ஆசை, ஆசைங்கிறதே துளி கூட இல்லாமல், ஆசைனா என்னன்னே தெரியாத மாதிரி, அந்த தோஷமே தட்டாத மாதிரி இருந்தவர். ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு, எல்லா சாஸ்திரங்களிலும் சுதந்திரமாக சுவாதீனமாக நிர்வாகம் பண்ணக்கூடியவராக இருந்தவர். வெங்கடேசா ஹ்வயம், வெங்கடேசர் என்கிற திருநாமத்திலே இருந்தவர். மகாஹா இருந்தவர்னா சொன்னா அது ஒரு தேஜஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தேஜஸ் ஒரு தேஜோமயமான திருமேனி அப்படின்னு மட்டுமில்ல, ஒரு தேஜஸ் ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது அதனுடைய பிரகாசம் மூலமாக எல்லாருமே வாழ வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தன்னுடைய ஞான பிரகாசம் மூலமாக, சீசுக்தி பிரகாசம் மூலமாக லோகம் மொத்தத்தையுமே வாழ வச்சின்றிருந்தபடினாலதான் அவர் தேஜஸ் அப்படிங்கிற, தேஜஸ்னா சூரியன் மாதிரி, சந்திரன் மாதிரி, அக்னி மாதிரி, இந்த மூணு தேஜஸ் தான் ரொம்ப பிரசித்தம். சூரியன் லோகத்தையெல்லாம் வாழ வைக்கிறார், சூரியன் இல்லாட்டா யாரும் வாழ முடியாது, யாருக்குமே பார்வை இருக்காது மாத்திரம் இல்ல, ஆரோக்கியமும் இருக்காது, ஞானமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஜியோ யோன பிரச்சோதயாது, ஞானமும் ஆரோக்கியமும் எதுவானாலும் சூரியனால் தானே இருக்கு, இல்லாட்டா கிடையாது. அது மாதிரி சந்திரன் அப்படின்னா ராத்திரி வேளையில சந்திரன் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன கஷ்டம். அந்த மாதிரியாக அக்னி பூமியில, சூரியனும் சந்திரனும் மேல ஆகாசத்துல இருக்கா, கீழே நமக்கு அக்னி தான். இந்த மூணு தேஜஸ், தேஜஸ் அப்படின்னாலே அது உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய இந்த மூன்று தேஜஸ்கள் பிரசித்தமா இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு தேஜஸ் தான் சுவாமி தேசிகன். அதனால்தான் ஜீவனம் ஜகதாம், ஜகத்துக்கெல்லாம் ஜீவனமாக, லோகத்துல எல்லாருக்கும் ஜீவனமாக, ஜீவனம்னா வாழ்க்கைன்னு அர்த்தம், இவர் இல்லாட்ட வாழ்க்கையே கிடையாது யாருக்கும், ரெண்டு அர்த்தம் இப்போ ஜீவனம்ங்கிறதுக்கு. பொதுவா ஜீவனம் அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம், வாழ்க்கைக்கெல்லாம் காரணமா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். எப்படியானா சூரியன் சந்திரன் அப்புறம் அக்னி இது மூணு இல்லைன்னா நமக்கு வாழ்வுங்கிறதே கிடையாது, அக்னி இல்லாட்டா என்ன இருக்கு, அக்னி இல்லாட்டா தலி கூட பண்ண முடியாது, ராத்திரி வேலையில இருட்டு தவிர வேற இருக்காது. அப்போ அந்த மாதிரி நமக்கெல்லாம் 4000 வடிவங்கள் வாழ்வே அப்படின்னு சொல்ற மாதிரி வேதாந்த தேசிகர் வாசகமே எங்கள் வாழ்வுன்னு சொல்ற மாதிரி இருந்தவர், நமக்கெல்லாம் அடிப்படையான வாழ்வு. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை வாழ்வு அப்படின்னால வைஷ்ணவ வாழ்வு தான் வாழ்வு, வெறும சாப்பிட்றோம் தூங்குறோங்கிறத பத்தி சொல்லல. இப்போ வாழ்வுன்னா சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் அதை பத்தி சொல்லல. நம்முடைய வாழ்வு அப்படிங்கிறது பகவானோடு சேர்ந்ததாக, பகவானோடு சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணி, பகவானோடு சேர்ந்து பாராயணம் அதை எல்லாம் பண்ணி இருக்கிற இந்த வாழ்வு இருக்கும் இல்லையோ, இந்த வாழ்வை நமக்கு கொடுத்தவர் சுவாமி தேசிகன். ஜகத்துக்கெல்லாம், ஜகத்துக்கெல்லாம் கொடுத்தவர், ஜகதாம் உலகங்களுக்குன்னு போட்டா ஒரு உலோகத்துக்கு மாத்திரம் இல்ல, சகல லோகங்களுக்கு. ஏன்னா இந்த லோகம் மாத்திரமல்ல, இந்திர லோகத்துக்கு கூட, தேவலோகத்துல கூட எல்லாரும் இப்ப வந்து சுவாமி தேசிகனாலே ஜீவனம் பெற்றவர்கள் தானா. ஏன்னு கேட்டான்னா தேவலோகத்துக்கு வேண்டிய அனுஷ்டானங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையோ, அவளுக்கு எல்லாம் போய் சேர்றது இல்லையோ, இதை பண்ணணும் சாதிச்சவரே தேசிகர் தான். இதை பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் ஆரம்பிச்சா, தர்மசாஸ்திரத்துல சொன்னதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா. அப்ப அப்படி இல்லாமல் எல்லா தேவர்களுக்குமே வாழ்வு கொடுத்தவர், எல்லா லோகங்களுக்கும் வாழ்வு கொடுத்தவர் நம்ம உட்பட, அது ஒரு திவ்யமான ஒரு தேஜஸ். ஜீவனம் ஜகதாம், அப்படிப்பட்ட ஜகத்துக்கெல்லாம் ஜீவனமாக, இன்னொரு அர்த்தம் தான் உஜ்ஜீவனம்னு சொல்றேன்,
நமக்கு உய்வதற்கான வாழ்வு அதாவது மோட்ச பரியந்தமான வாழ்வை நமக்கு கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம் சம்சாரத்திலிருந்து உயிர்ந்து போவதற்கான வழியை கொடுத்தவர் இந்த அர்த்தம் இரண்டாவது விஷயம் கிமபி அபகத ஸ்பிருகம் அப்படின்னு எந்த விதமான ஸ்பிருகா இல்லாதவர் ஆசைகள் எதுவுமே இல்லாதவர் வைராகிய நிஷ்டர் என்பதாக அர்த்தம் அதாவது சுவாமி தேசிகனுடைய வைராக்கியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது சுவாமி தேசிகன் அப்படின்னு ஆரம்பிச்சாலே ரெண்டு முக்கியமா சொல்றா ஒன்னு ஞானம் ரெண்டாவது வைராக்கியம் ஞான வைராக்கிய பூஷணம் அப்படி தனியில் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஞானத்தை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன் மாதிரி அந்த வைராக்கியத்தையும் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது நம்ம அதை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு அதாவது என்ன கேட்டா நமக்கு ஞானம்னு ஒண்ணு இருக்குமானால் அது சுவாமி தேசிகன் தந்த பிச்சை இல்லையா அந்த மாதிரி நமக்கு வைராக்கியம்னு ஒண்ணு வருமானால் அதுவும் சுவாமி தேசிகன் காட்டி தந்த வழிதான் வேற வழி கிடையாது ஏன்னா எப்படி இருக்க வேண்டியவர் ஆனா உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தார் ஒரு ராஜ புரோஹிதராக இருந்து கொண்டு இல்ல ராஜ குரு புரோஹிதர் இல்ல ராஜ குருவாக இருந்து கொண்டு பலர்கள இருந்து ராஜ்யத்தையே கூட சாஸ்திரம் பண்ணக்கூடிய அளவு சாமர்த்தியம் உண்டு சுவாமி தேசிகனுக்கு அந்த அளவுலாம் இருக்க முடியும் அவரால் ஆனால் எம்பெருமானை தவிர வேற யாரையுமே சேவிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு கூட மறுநாளைக்கு வேண்டிய திரவியத்தை பத்தி கவலை இல்லாமல் அன்னன்னி திருவாராதனத்துக்கு உஞ்சவிருத்தி எடுத்துட்டு இப்படி சுவாமி தேசிகன் எழுந்தொருள் இருந்த வைபவம் அதெல்லாம் தான் இருந்தா நமக்கும் ஓரளவு வைராக்கியம்னா என்னன்னு புரியவானா புரியுது இல்லாட்டா இது புரிஞ்சுக்கிறதுக்கே வழி இருக்காது அபகத ஸ்பிருகம்னு போட்டார் கொஞ்சம் கூட அதுக்கு தட்டவே இல்லைன்னு அர்த்தம் அதாவது இந்த அபகதாங்கிற வாக்கு உபனிஷத்துல இருக்கு பரமாத்மா சிவன் நாராயண பத்தி சொல்லச்சா அபகத பாப்மா அப்படின்னு வரும் பாபமே இல்லாதவன் அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சா பாபமே துளியுமே தட்டாதவன் அப்படின்னா அந்த பேச்சே கிடையாது அந்த மாதிரியாக பாபம்னா அந்த கர்மன்னு அர்த்தம் கர்ம சம்பந்தமே இல்லாதவன் அர்த்தம் அந்த மாதிரியாக ஆசை அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே கிடையாது யக்யாதி லாப பூஜாசு விமுகஹ வைஷ்ணவே ஜனே க்ரயணீய தசாம் பிராப்தஹ தஸ்மை பவ்யாய மங்களம் அப்படின்னு அங்க வரதுலயோ கியாதி லாப பூஜா ஆசைன்னா பணத்தாசை மாத்திரம் இல்லை எத்தனையோ ஆசை எத்தனையோ போகத்துல எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கும் நல்ல சரீரத்துல நல்லா சாப்பிடணும்னு ஆசை நிறைய பேருக்கு நல்லா சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கணும் எப்பவும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு ஆசை இப்படி பல பேருக்கு பல விதமான ஆசையும் சுவாமி தேசிகனுக்கு எதுலையுமே ஆசையிலே கிடையாது யஹா கியாதி சில பேருக்கு கியாத்தியில ஆசை நிறையா புகழோட இருக்கணும் நிறைய பேர் தன்னை பார்த்து புகழணும் லாபம்னா பெரிய பைசா வரணும்னு பூஜா அப்படின்னா தன்னை நாலு பேர் கௌரவிக்கணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் கூட ஆசைப்படுவா அதான் லௌகிகமாக பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை இப்படிலாம் சொல்றா அதெல்லாம் தவிரவே இது மூணு இருக்கு கியாதி லாப பூஜா அப்படின்னு மூணு இருக்கு பெண்ணாசை பொன்னாசை பொன்னாசை அதெல்லாம் விட்டவங்க கூட இந்த கியாதி லாப பூஜா விடமாட்டான் சன்னியாசம் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க சன்னியாசம் வாங்கிட்டான்னா குடும்ப பற்றலை எல்லாம் விட்டுட்டான் அப்போ ஸ்வர்ணங்கள்லாம் விட்டுட்டான் இப்போ பெண்ணாசை பொன்னாசை எல்லாம் விட்டு போயிடும் மண்ணாசையும் விட்டு விடுத்துன்னு வச்சுக்கோங்க ஆனா கூட இந்த மூணு பிடிச்சுன்றோம் அடுத்தது கியாதி லாப பூஜா தன்னை நாலு பேர் பூஜிக்கணும் தன்னை குருவாக நினைக்கணும் அப்படிலாம் எண்ணம் வரும் ஆனா இதை எதை பத்தியுமே கவலைப்படாத கியாதி லாப பூஜாசு விமுகா அப்படின்னு அந்த பக்கமே எட்டு கூட பார்க்க மாட்டார் கிட்ட வேண்டாம் பெருமாள் கோயில் சுவாமி எழுந்தார் பெருமாள் கோயில் சுவாமி எழுந்த போது அந்த சுவாமி இப்படிதான் உஞ்சவர்த்தி தான் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு யாராவது அவரை இல்ல பூஜையோ இல்ல லாபமோ பைசா கொடுத்தா அவர் பிடிக்க பிடிக்காது பைசா கொடுத்தா வாங்கிக்க மாட்டார் யாராவது பூஜை பண்ற மாதிரி வார்த்தை சொன்னான்னா கழித்து வந்துச்சுடுவார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு யஹா கியாதி லாப பூஜாசு அவர் கூட கோயிலுக்கு போய் வேல்றார் பின்னாடியே மலை பேர் போனானா அவர் திருப்பி அனுப்பிச்சுடுவார் அது வாங்க ஒன்னு முன்னாடி போங்க இல்ல பின்னாடி வாங்க பின்னாடி இன்னும் பத்து அடி இருபது அடி தள்ளி வாங்க எம் பின்னாடி நடந்து வர வேண்டாம்னு வர அவருக்கு அது சரிப்படாது அவர் கியாத்தியை எதிர்பார்க்கிறவர் இல்லை நாலு பேர் தன் பின்னாடி வரணும்னு எதிர்பார்க்கிறவர் கிடையாது
அந்த மாதிரியாக கியாதி லாப பூஜாசு விமுகா எல்லாத்தையும் விமுகமா இருந்தார், இதுவே வேண்டாம்னு. ஆனா வைஷ்ணவெல்லாம் எல்லாம் பண்ணுவாளே, ஏன்னா இவர் ஒரு ஒரு வைஷ்ணவர், ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியன் கிட்ட எப்படி நடக்கணும் அப்படி நடப்பா இல்லையா. அந்த மாதிரியாக இவரை பார்த்தா வைஷ்ணவெல்லாம் கழுவுறது செவிப்பா, இவரை பார்த்தா நல்ல சோத்திரமா நாலு வார்த்தையை சொல்லத்தான் சொல்லுவா, சுவாமி தேவரால தான் ஸ்ரீரங்க ஸ்ரீயே இருக்கு அப்படின்னா சொல்லுவாளே அப்படின்னா, வைஷ்ணவே ஜனே கிரயணீய தசாம் பிராப்தா. இவர் என்ன பண்ணுவா, வைஷ்ணவ ஜனங்களை பார்த்த உடனே அவ சேவிக்கிறதுக்கு முன்னாடி இவ அவரை சேவி சொல்லுவார், அவ சொல்றதுக்கு முன்னாடி இவர் அவளை சொல்லுவார், கீழ் வந்து அடியேன் அடியேன் அப்படின்வார், அடியேன் அடியேன்னு சேவி சொல்லுவார், உடனே உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்வார். அவ ஏதாவது வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அடைய ஏதாவது செய்யணும்னு சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு கிரயணீய திசம் தன்னை அவ என்ன வேணா செய்யலாம்னு தன்னையே அவர்களுக்கு கொடுத்து விட்டுள்ளார். வைஷ்ணவேஜனே கிரயணீய திசாம் பிராப்தா தஸ்மை பவ்ய, அப்படி இருக்கிறவர்கிட்ட என்ன ஸ்பிருகா எந்த ஆசை இருக்க முடியும், அதனால்தான் ஞான வைராகிய பூஷணம் அப்படின்னு. பூஷணங்கிறபடினால பக்தியும் கூட சேர்ந்திருக்குன்னு அர்த்தம், ஞான ஞானம் வைராக்கியம் பக்தி இது மூணுமே அளவில்லாமல் இருக்கக்கூடிய இடம். அதனால அபகதஸ்பிருகம், அதனால அழகான வார்த்தை போட்டா ஆசை இல்லாதவன்லாம் சொன்னா போராது, ஆசைன்னா என்னன்னே தெரியாதவன் வச்சுக்கணும், வைராக்கியத்தினுடைய காஷ்டையில இருந்தவன். சுதந்திரம் சர்வதந்திரேஷு, தேசியனுடைய திருநாமம் ஒன்னு எடுக்கிறார், சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு திருநாமம். ஏன்னா அடுத்த நாலு ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகத்துல ஒரு திருநாமம் வரப்போகுது, அதுக்காக இதை சொல்றேன். சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களிலும் சுவாதீனமாக அந்த சாஸ்திரங்களை வைத்து அதிலே இவர் பிரவிற்த்தி பண்ணக்கூடியவர், நிர்வாகம் பண்ணக்கூடியவர். தந்திரம்னா சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம், தந்திரம்னா அதீனம்னு ஒரு அர்த்தம். முதல்ல ஸ்வதந்திரம் அப்படின்னா சுவாதீனமாக, சர்வதந்திரேஷு எல்லா சாஸ்திரங்களும், நியாய வியாகரணம் வேதாந்தம் மீமாம்சா முதலான சாஸ்திரங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பிராயோகிக சாஸ்திரம் அப்படின்னு டெக்னிக்கல் வித்தியைகள் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது சில்ப சாஸ்திரம், அப்புறம் சங்கீதம், ஆயுர்வேதம் போல் உள்ளது, அது உட்பட சகல சாஸ்திரத்தையும் சுவாதீனமா வச்சிருந்திருந்தவர் சுவாமி. நமக்கே தெரியும் சர்வதந்திர சுதந்திரன் விருதம் ஸ்ரீரங்கநாச்சியார் அருளை செய்தது, அவருடைய அனுகிரகம், அது மட்டுமல்லாமல் ஹரிகிரிவனுடைய அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து இருந்தபடினால சுவாமி தேசியனுடைய வைபவத்திலே பல சரித்திரங்கள் நாம கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி இவர் சர்வதந்திரத்திலையும் சுதந்திரரா இருந்தார் அப்படிங்கிறது. அப்போ இது அவசியம் யோசிச்சு பார்க்கணும். ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மகா, வெங்கடேசர் அப்படிங்கிற திருநாமம் சுவாமி தேசியனுடைய இயற்பெயர், அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் அது ஜகத்துக்கெல்லாம் ஜீவனமாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அப்படிப்பட்ட தேஜஸுக்கு என்ன கேட்டா ஜியாது, அதுக்கு பல்லாண்டு ஜெய தெய் தெய்வ ஜி பவன் சொல்ற மாதிரி அதற்கு ஜெயம் முதல் ஸ்லோகமானபடினால அதுக்கு ஜெயத்தோடு கூட ஆரம்பிக்கிறார். ஜீவனம் ஜகதாம் ஜியாது கிமபி கிமபி அபகத ஸ்பிருகம், கிமபின்னு ஒரு பதம் இருக்கு, கிமபினா ஏதோ ஒன்று அப்படின்னு அர்த்தம். அதாவது தேஜஸ் சொல்றார், அந்த தேஜஸ் இருக்கே தேசிகன் அப்படின்னா, அதாவது பொதுவா வேதாந்த தேசிகன் மகா தேஜஸ்வியாக எழுந்தருளி இருந்தார், மகா தேஜஸ்வியான ஆச்சாரியராக எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு சொல்லல. ஒரு தேஜஸ் ஒண்ணு இருந்தது, அந்த தேஜஸுக்கு வேதாந்த தேசிகன் வெங்கடேஸ்வரன் அப்படி வெங்கடேசன் அப்படின்னு பெயர். அந்த தேஜஸ்ஸானது சர்வதந்திரத்திலையும் சுதந்திரமாக இருந்தது, அந்த தேஜஸ்ஸானது அபகத ஸ்பிருகமா இருந்தது, அந்த தேஜஸானது ஜெகத்துக்கு எல்லாம் ஜீவனமாக இருந்தது அப்படின்னு சொல்ற. ஆனா தேசிகன்கிற பெயர் அந்த அந்த பெயர் கொண்டதாக ஒரு தேஜஸ் இருந்து புரிஞ்சு இல்லையா, அதாவது தேஜஸ்வியா தேசியன் இருந்தார்ல, தேஜஸ் அதை அப்படி முடிவு பண்ணிட்டார்கள், அதுதான் ஸ்கீம் அப்படின்னு சொல்றார். அந்த தேஜஸுக்கு சமம் எதுவுமே கிடையாது. அண்ணா சூரியன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, சூரியனுக்கு சமம் ஒரு தேஜஸ் உண்டா, இல்ல சந்தனுக்கு சமமாக ஒரு தேஜஸ் உண்டா? அந்த மாதிரிதான் சுவாமி வேதாந்த தேசியங்க சமமாக ஒரு தேஜஸ் கிடையாது. சூரியன் சந்திரன் அவெல்லாம் இந்த ஜகத்துக்கு லௌகீகமான ஒரு ஜீவனத்தை கொடுத்து அவ தேஜஸா இருக்கும்போது, சாஸ்திரியமான ஆத்மீயமான ஒரு ஜீவனத்தை கொடுத்து அந்த தேஜஸாக இருக்கக்கூடியவர் சுவாமி தேசியன். சுவாமி தேசியன் ஒரு சூரியன், ஒரு சந்திரன்,
அவெல்லாம் லௌகிக வாழ்வை கொடுக்கிறா, இவர் ஆத்மீய வாழ்வை கொடுக்கிறாருங்கிற ரீதியில சூரியன் சந்திரன். அதனாலதான் கிமபி அப்படிங்கிற ஏதோ ஒண்ணு. இது என்ன தேஜஸ்னா, இதெல்லாம் என்ன தேஜஸ்? உங்காத்து தேஜஸா, எங்காத்து தேஜஸா, இல்ல 40 வாட்டு பல்பா? அதெல்லாம் கிடையாது. சூரியன் சந்திரன் மாதிரி சூரியனுக்கு ஜெகதேக சக்ஷுஷ்னு பேர். ஜெகத்து மொத்தத்துக்கும் கண்ணு வந்தான். நம்மாத்திர ஏத்தி வச்ச தேஜஸ் எல்லாம் இல்ல. இது சூரியன் மாதிரி சந்திரன் மாதிரி, இது ஒப்பற்ற ஒரு தேஜஸ், உலகம் முழுக்கக்கும் இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ். அதனால்தான் கிமபி, ஒப்பற்றதான, ஒன்னே ஒன்னதான, ஒன்னே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த தேஜஸுக்கு தான் பல்லாண்டு. ஜீவனம் ஜெகதாம் ஜீயாத்து கிமபி அபகத ஸ்பிருகம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேசாஹ்வயம் மகா. ரொம்ப பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இப்படிதான், ஆச்சாரியர்களை இப்படிதான் குறிப்பிடுற வழக்கம். குறிப்பிடுறது மாத்திரம் இல்லாமல், சுவாமி நம்மாழ்வார் தேஜஸாவே காட்சி அளித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையோ. மதுகவி ஆழ்வார் வந்து கிருஷ்ணனை சேவிக்க போகும்போது அப்ப தெற்கு பக்கம் ஒரு திவ்யமான ஒரு தேஜஸ் ஒண்ணு தெரிஞ்சது. என்ன தேஜஸ், தெற்கு பக்கம் இப்படிப்பட்ட தேஜஸ் இருக்கேன்னு அந்த தேஜஸை தேடிந்து வர்றார் முதுகவி ஆழ்வார். வடக்கே போனவர், தெற்கு பக்கம் இருக்கிற தேஜஸ் எதுன்னு தேடினு தேடினு கடைசியில் ஆழ்வார் திருநீர்ல வந்து அந்த தேஜஸ் நம்மாழ்வார் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அப்போ ஆழ்வார் எப்படி தேஜஸாக அவர் சாதிக்கிறாரோ, அது எப்படி பொருத்தம்? மதுரவி ஆழ்வாருக்கு அந்த தேஜஸ் கிடைச்சபடினால்தானே இன்னைக்கு நமக்கு திருவாய்மொழி அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் ஒண்ணு இருக்கு நமக்கு. அந்த மாதிரியாக நம்மாழ்வார் ஒரு தேஜஸ் அப்படின்னா அதுக்கு அடுத்த தேஜஸ் நீ விரதம் சொல்லணும் அப்படின்னு பிரித்திவாதி பயங்கர மன்னனுடைய தாத்பரியம். இவரும் ஒரு தேஜஸ் ஆழ்வார் போல, இவரும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தேஜஸ். இந்த தேஜஸ் இல்லாட்டா பாதிக்கு மேல இருட்டா இருக்கும். குறிப்பாக அனுஷ்டான விஷயங்கள்ல, சரணாகதி விஷயங்கள்லாம் இருட்டாவே போயிருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு வெளிச்சத்தை கொடுத்த ஒரு தேஜஸ் இவர் ஆழ்வார் போல என்ன அர்த்தம். அப்படிப்பட்ட இவருக்கு பல்லாண்டு பாடுறோம். ஜீவனம் ஜெகதாம் ஜீயாத்து கிமபி அபகத ஸ்பிருகம் ஸ்வதந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேசாஹ்வயம் மகா. அடுத்த ஸ்லோகம். சோஸ்ரூயமானாய சப்தம் கவிதார்க்கிக குஞ்சராஹ ஸ்வப்னே பிருஷுஸ்ருவுர் நித்யம் சிம்ஹம் கமபி தம் பஜே. இந்த ஸ்லோகத்துல கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படிங்கிற திருநாமம், சுவாமி தேசிகனுக்கே இருக்கக்கூடிய அசாதாரணமான திருநாமம்னே சொல்லலாம். இதெல்லாம் பிரதம் அப்படிங்கிறதுக்கு மேல திருநாமம் அப்படின்னே சொல்லும்படியாக ஆயிருக்கு. அதுல ஒண்ணுதான் சர்வதந்திர சுதந்திர அப்படிங்கிறத பார்த்தோம் முதல் ஸ்லோகத்துல. அடுத்து கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிற திருநாமம் ரொம்ப பிரசித்தம். கவிகள் தார்க்கிகர்கள், தர்க்கவாதம் பண்ணுபவர்கள். கவிகள் அப்படின்னா ஆச்சரியமான கவிதைகள் எழுதக்கூடியவர்கள். இவர்கள் ரெண்டு பேருக்கும் சிம்மமாக இருந்தவர் அப்படின்னு அர்த்தம் கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு. இது உண்மையில தனித்தனே ரெண்டு பேருதான் கொடுக்கணும். கவி சிம்மம் அப்படின்னு ஒண்ணு, தார்க்கிக சிம்மம் அப்படின்னு ஒண்ணு. கவிகளுக்குள்ளே சிரேஷ்டரானவர் கவி சிம்மம், தர்க்கவாதம் பண்றவர்களுக்குள்ளே சிரேஷ்டமானவர் தார்க்கிக சிம்மம் அப்படின்னு ரெண்டா கொடுக்கணும். ஆனா ரெண்டையும் சேர்த்து ஒன்னா கொடுத்துருக்கா, அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. ஏன்னா சில பேர் நல்ல கவிகளா இருக்கா, ஆனா அவளுக்கு தர்க்கவாதம் பண்ண வராது. சில பேர் நல்ல தர்க்கவாதம் பண்ணுவா, ஆனா அவளுக்கு கவித்துவம் கவிதைகள் பண்ண வராது. ஏன்னா இது ரெண்டும் முரண்பட்ட சுபாவம் உடையவை. கவித்துவம் பண்ணுவதற்கு கோமளமான ஹிருதயம், மிருதுவான ஹிருதயம், நல்ல கற்பனை திறன், அழகா இருந்து அழகா மனசை வந்து பிரசன்னமா வச்சுண்டு அழகா கற்பனைகள்லாம் பண்ணி அப்படிதானே கவித்துவம், அப்படிதானே ரசங்களை எல்லாம் கொண்டு வர முடியும். சிங்கார ஹாஸ்ய கருணான ரசங்கள்லாம் வரணும்னா ஆச்சரியமான கற்பனா சக்தி அப்படின்னு இருக்கணும், ஆச்சரியமான சப்தங்களை கொண்டு வரக்கூடிய சக்தி அப்படின்னு இருக்கணும். இதுக்கு அப்படிப்பட்ட மகாமார்த்தவத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஹிருதயம் தேவை. இதை தர்க்கவாதம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எதிராளியை துவம்சம் பண்ணிடணும். வாதம் பண்ணி மேல மேல கொடூரமான கேள்விகள்லாம் கேட்டு கேட்டு வாதம் பண்ணி அவனை வாதத்திலேயே அவனை துவம்சம் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் கடோரமான மனசு அப்படிங்கிறது வேணும். இது ரெண்டும் ஒருத்தருக்கு சேர்ந்து வர முடியாது.
பிரசித்த மகாகவிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். அப்படின்னா யாரு அப்படின்னா காளிதாசன் போன்ற மகாகவிகள் இருக்கா இல்லையோ, அவெல்லாம் தர்க்கவாதத்து கிட்ட வரல. பாரத தேசத்துல மகா தார்க்கிகர்கள் அப்படின்னு இருந்தான் வச்சுக்கோங்க, தர்க்கவாதம் பண்றதுலே மகா நிபுணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உதயனர் அப்புறம் ஸ்ரீஹர்ஷர் அப்படின்னா சில பேர்லாம் இருந்தா வச்சுக்கோங்க, அவெல்லாம் இந்த கவித்துவம் கிட்ட வரல. நான் ஒரு காவியம் பண்றேன் அப்படின்லாம் ஆரம்பிக்கல அவெல்லாம். ஆனா சுவாமி தேசிகன் ரெண்டையுமே பண்ணியிருக்கார், பண்ணியிருக்கார் மாத்திரம் இல்ல, இந்த ரெண்டுலையும் இதை இது ஒரு சேரா சேர்த்தி, யாருக்கிட்டையும் சேர்க்க முடியாத ஒரு சேர்த்தி. யாருக்கா ஒருத்தருக்கு கடினமான ஹிருதயமும் அதே சமயம் மிருதுவான ஹிருதயமும் இருக்க முடியுமா? இல்ல யாரோ ஒருத்தருடைய வார்த்தையில கடினமான வார்த்தையும் மிருதுவான வார்த்தையும் வர முடியுமா? இது வந்திருக்குங்கிற இந்த சேர்த்தியை சேர்த்து அனுபவிக்கணுங்கிறதுக்கு தான் கவிதா அர்த்திகசிம்மன் ஒரே திருநாமத்துல அவ சேர்த்து கொடுத்துருக்கான் விருதம். இது சீவைஷ்ணவர்கள் கொடுத்த விருதம். இத ரங்கநாதன் பின்னாடி கன்ஃபார்ம் பண்ணினார். இவர் கவிதா பாதுகா சாஸ்திரம் ஆன உடனே இவர் கவிதா அர்த்திக சிம்மம் அப்படிங்கிறத ரங்கநாதனே அனுகிரகிச்சார் அப்படின்னு. இதுல கவிகளுக்குள்ளே தாக்கியர்களுக்குள்ளே சிரேஷ்டர் சிம்மன்னா சிரேஷ்டம் ஒரு அர்த்தம், சிரேஷ்டர் அப்படின்னு ஒரு இந்த அர்த்தம் சாதாரணமானது அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா சிம்மமா இருக்கார், பயங்கரமா இருக்கார். தர்க்கவாதம் பண்றோம் மத்த பேர் அவளுக்கு பயங்கரமா இருக்கார். கவிதைகள் நான் தான் கவி லோகத்திலேயே சிறந்த கவின்னு சொல்லிட்டு வருவா சில பேர், அவளுக்கும் இவர் பயங்கரமா இருக்கார் சிங்கம் போல. ஏன்னா அவர்கள் நான் தான் கவி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியானா திண்டிவ கவி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் நான் தான் கவி, நான் என்ன மாதிரி மகாகாவியம் யார் பண்ண முடியும் அப்படின்னா சுவாமி தேசிகன் யாதவ விஜய காவியம் பண்ணான். அந்த மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணசூரியன் ஒருத்தர் இருந்தார், அவர் பிரபோத சந்திரோதயம் நாடகம் பண்ணார், வேதாந்த நாடகம். அது வேதாந்த நாடகம் யார் தான் பண்ண, நான் தான் பண்ண முடியும், வேற யார் பண்ண முடியும் அப்படின்னார். அதுக்குதான் சங்கல்ப சூரியோதயம் சுவாமி தேசிகன் பண்ணி கொடுத்தார். அப்போ கவிகளுக்குள்ளே கூட அது மாதிரி பாதுகா சாஸ்திரம் யார் 1000 ஸ்லோகம் பண்ண முடியும் அப்படின்னா பாதுகா சாஸ்திரம் பண்ணி கொடுத்தார். கவிகளுக்குள்ளேயே கூட போட்டின்னு ஒரு காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு. தர்க்கவாதம் பண்ற ஆளுக்குள்ள வெறும் வாதம் அப்படின்னு இருந்தா மாதிரி கவிகளுக்குள்ளே போட்டி அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு ஒரு காலத்துல. அப்போ அவர்களையும் ஜெயித்தவர் இவர்களையும் ஜெயித்தவர், அதனால இவர் சிம்மமாக இருக்கார். அப்ப மத்த பேர்லாம் எப்படி இருக்காருன்னா யானைகளாக இருக்கா, என்னதான் யானை பெருசுதானே, யானை வந்து உருவத்துல ரொம்ப பெருசுதான், எடையிலையும் ரொம்ப பெருசா, சிம்மத்தினுடைய எடையை காட்டிலும் யானையினுடைய எடைங்கிறது நல்லா இருக்கும், நிறையா இருக்கும், உருவத்திலையும் பெருசா இருக்கும் எடையிலையும் பெருசா இருக்கும். ஆனால் அந்த சிம்மம் யானை தலை மேல ஏறி ஒரே போடு போட்டு அது ஒண்ணுமில்லாத பண்ணிடும். அந்த மாதிரி இவர்கள்லாம் பெருமை இல்லைன்னு சொல்லல, ஆனால் யானைகள் மாதிரி பெருமை இவாளுக்கு. சுவாமி தேசிகனுக்கு சிங்கம் மாதிரி இந்த யானைகளை அடக்கக்கூடிய அளவு அந்த பெருமைங்கிறது ரொம்ப அதிகம். இப்ப ஆகாரத்தெல்லாம் பெருமையா வச்சிருப்பா, கவிகள்லாம் என்ன மாதிரி கவி யாரும் கிடையாது அப்படின்னு அவ சொல்லிக்கலாம். அதுக்கேத்த மாதிரி வேஷங்கள் பூஷைகள் இன்னும் 10 சிஷ்யர்கள் கூட அப்படி பல்லக்கல அழகா பவனி வரலாம். ஆனா சாதாரண வஸ்திரத்தோடு கூட பல்லக்கல்லாம் எதுவுமே இல்லாமல் உஞ்ச விருத்தியாக அவள்லாம் ராஜகுருவா இருப்பா, அவள்லாம் பல்லக்கில் வருவா, இவர் ராஜா கிட்ட பக்கமே போக மாட்டார், அவள்லாம் நிறைய சம்பாதிச்சு பணக்காரால இருப்பா, இவர் உஞ்ச விருத்தியா இருப்பார், அவள்லாம் யானைகள் மாதிரி ஆகாரத்தில் இருப்பார், பாக்குறதுக்கு யானை தான் பெருசா இருக்கும் ஆனா சிம்மம் யானை அடிக்க முடியும். அந்த மாதிரி எத்தனை யானைகள் வந்தாலும் சரி அதுக்கு மேல சிம்மமாக இருக்கக்கூடியவர்கள். காட்டுல என்ன நடக்கும் கேட்டா சிம்மம் வந்து யானை பயந்துதான் போகும், ஓரளவு யானைக்கு கொஞ்சம் சங்கடம், யானைகள்லாம் கூட்டமா இருந்தா ஓரளவு பழிக்கும், அதுல ஏதாவது ஒரு யானையுடைய பின்பக்கம் சிம்மம் ஏறெடுத்துன்னு வச்சுக்கோங்க ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த யானை சேர்ந்தாலுமே ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால எப்படியாவது சிம்மத்திலேயும் தப்பிக்கணும் தான் பார்க்கும். யானை மகா உருவத்துல இருந்தா கூட சிம்மத்தை பார்த்தாலே பயப்படும், சிம்மத்தினுடைய சப்தத்தை கேட்டாலே பயப்படும், சிம்ம கர்ஜனையை கேட்டாலே சிம்மம் வந்துருத்தனா என்ன பண்றதுன்னு பயம் உண்டு யானைகளுக்கு. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் வரார் அப்படின்னு கேட்டாலே இந்த போட்டின்னு வந்திருக்கா இருக்கா இல்லையோ அவளுக்கு எல்லாம் பயம் வந்துருமா. சுஸ்ரூயமானாஹ யத் சப்தம் கவிதார்க்கிக குஞ்சராஹ, கவித்துவம் உள்ளவர்கள் தர்க்கவாதம் பண்ணுபவர்கள் இவர்கள்லாம் குஞ்சராகனா யானைன்னு அர்த்தம்,
இவர்கள் யானைகளா இருக்கார். இந்த சிம்மத்தினுடைய சப்தத்தை கேட்கிறார். எச் சப்தம், எந்த சிம்மத்தினுடைய சப்தத்தை காதால கேட்டா உடனே பயந்து சொப்னே பிரசு சிறுபு நித்யம், சொப்பனத்திலேயே சொப்பனத்துல சிம்மத்தினுடைய சப்தத்தை கேட்டாலே போறோம். சுவாமி தேசிகன் நேர வரணும்னு இல்லை, சுவாமி தேசிகன் நேர வந்திருக்கார் போட்டிக்கு. இவெல்லாம் அரகுகள் விட்டுருப்பா, எங்களை ஜெயிக்கத்துக்கு போட்டியில யார் உண்டு அப்படி அப்படின்னு சொல்லலாம். இப்ப சுவாமி தேசிகன் வர்றார் போட்டிக்கு அப்படின்னு எவனா ஒருத்த வந்து அனௌன்ஸ் பண்ணான்னா உடனே பயந்து நடுங்கி அவ அந்த இடத்துலயே இவருடைய விகாரங்களை எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிருவார். அத வேடிக்கையா சொல்றார். அதை வேணா ஒருத்த நேரம் வந்து சொல்லணும்னு கூட இல்லை, சொப்பனத்துல இப்படி ஒரு சொப்பனம் வந்து வச்சுக்கோங்க, சுவாமி தேசிகன் அங்க வர அப்படின்னு சொப்பனத்துல வந்தா கூட போறோம். உடனே அவர்களுக்கு எல்லாம் உடம்பெல்லாம் பதட்டம் வர ஆரம்பிச்சிடும், உடம்பெல்லாம் ஜலஞ்சலமா கொட்ட ஆரம்பிச்சிடும், யானைக்கு உடம்புல ஜலம் கொட்டும். அந்த மாதிரி இவர்களுக்கும் பயத்துல வேர்வை ஜலம் எல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருவோம். சொப்னே பிரசு சுருபு நித்யம், நித்யம்னா கட்டாயம் அர்த்தம். சுவாமி தேசியின் பெயரை கேட்டாலே இந்த மாதிரி அரைகூவல் விட்டு கொண்டிருந்த இந்த கவிதார்க்கிக யானைகள் எல்லாம் பயப்பட்டு அந்த பயத்தினாலே ஜலம் பெருக ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட சிம்மமாக இருக்கக்கூடியவர் சுவாமி வேதாந்த தேசிகர். சிம்மம் கமபிதம் பஜே, அப்படிப்பட்ட சிம்மம் கார்த்திகே சிம்மம். கமபின்னு போடுற போன ஸ்லோகத்துல கிமபின்னு போட்ட மாதிரி கமபின்னா ஒப்பற்ற சிம்மம்னு அர்த்தம். ஏன்னா நபூதோன பவிஷ்யத்து, இப்படி கவிதார்க்கிக சிம்மமா ஒருத்தர் முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது எந்த தேசத்திலையும் கிடையாது. கடோர சுகுமார கும்ப கம்பீரங்க ரகுவீர கத்தியத்துல அழகா ஒரு விஷயம் சொல்ற சுவாமி தேசிகனை. ரகுவீர கத்தி எப்படி இருக்குன்னா கடோரமா இருக்கான் சுகுமாரமா இருக்கான். கவி கதக சிம்ம கச்சிதம், இவர் கவிதார்க்கிக சிம்மங்கிறது அதுல தெரியுதுங்கிறார். ஏன்னா கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னா எப்படி இருக்கணும் கேட்ட கடோரமாவும் இருக்கணும் மிருதுவாகவும் இருக்கணும். ரகுவீர கத்தி அப்படிதான் இருக்குங்கிற ஒரு பக்கம் பார்த்தா கடோரமா இருக்கு, என்ன பல உடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சில 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 சிலன்னு அழகா போயிட்டு இருக்கு மிருதுவா. கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, ஒரு காவியத்திலே கூட ரெண்டையும் காமிச்சிருக்கார் அந்த ரகுவீர கத்தியம் அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் எத்தனை காவியங்கள், நாடக ரூபத்துல ஒரு காவியம், கண்ட காவியம், சந்தேச ரூபம், சந்தேச காவியம், அம்ச சந்தேசம் அப்படின்னு சந்தேசத்துல காவியம், சுபாஷிதமா இருக்கக்கூடிய சுபாஷித நீவி, ஒரு ஒரு ஸ்லோகத்துக்குமே ஏகப்பட்ட அர்த்தங்கள் வரும்படியாக சுபாஷித நீவி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலாம் மகாகாவியம். நம்ம சம்பிரதாயத்துல மகாகாவியம் பண்ண முதல் ஆச்சாரியம் சுவாமி தேசிகன் தான். அதுக்கு முன்னாடி ஆச்சாரியர்கள்லாம் நல்ல கவிகளா இருந்தான், ஆனா யாரும் மகாகாவியம் பண்ணல. பண்ணலைன்னா பகவத் சங்கல்பம் இல்லைன்னு அர்த்தம், பண்ண தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. ஆனா சுவாமி தேசிகன் பகவத் சங்கல்பத்தினாலே அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினாலே அந்த மகாகாவியம் செய்து, யாதவாபிதயம் அப்படிங்கிற மகாகாவியத்தை செய்து எல்லா கவிகளை காட்டிலும் சிரேஷ்டராக அவருடைய வைபவத்தை நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து அருளினார். அதனால இந்த சிம்மம் அப்படின்னா ஏதோ யானை சிங்கம் கதை மாதிரி கதை இல்லை. சிம்மம் கமபி, இப்படிப்பட்ட சிம்மம் ஒன்று இருக்கும் இல்லையோ, அது முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது என்னைக்கும் வர முடியாது, அப்படிப்பட்ட கவிதார்க்கிக சிம்மம். தம் பஜே, அந்த கவிதார்த்தி சிம்மத்தை நான் பஜிக்கிறேன், பக்தியா பஜாமின்னு போன ஸ்லோகத்துல வந்தது. பஜிக்கிறேன் அப்படின்னா சேவிக்கிறேன் தான் அர்த்தம், மனசாலே சேவிக்கிறேன், வத்தஸ்னாலே சேவிக்கிறேன், சரீரத்தினாலே கைங்கரியம் பண்றேன். சோஸ்ரூயமானா யச்சப்தம் கவிதார்க்கிக குஞ்சராக சொப்னே பிரசுஸ்ருவுர் நித்யம் சிம்ஹம் கமபிதம் பஜே. இது அந்த காலத்துல இருக்க கவிகள் எல்லாருமே ஒத்துண்டா, கவிகள் தார்க்கிகர்கள் இவெல்லாம் எல்லாமே ஒத்துண்டா. சுவாமி தேசிகன் வந்து அவருக்கு சமம் யாரும் கிடையாது, நாங்கெல்லாம் வந்து அவருக்கு அதவா அவர்களுக்கு அவருக்கு கீழே தான் இருக்கும். நிறைய கவிகள்லாம் ஒத்துண்டா, தர்க்கவாதம் பண்றவர்களும் தோல்வியை ஒத்துண்டார்கள். என்ன சுவாமி தேசிகன் வந்து இந்த பரமதங்களை எல்லாம் பரமத பங்கம் பண்ணார், ஸ்ரீரங்கத்துல வந்து சரதூஷணி அருள் செய்தார் அப்படிங்கறதெல்லாம் பிரசித்தம். அப்படி ஆச்சரியமான ஒரு சேர்த்தியினாலே கவிதார்க்கிக சிம்மமாக சுவாமி தேசிகன் எழுந்தருளி இருந்தார். அடுத்த ஸ்லோகம், ஸ்ரீமதாம் ஹரிதாசானாம் பார்த ரக்ஷாவலம்பினா தேன வெங்கடநாதேன சநாதா சுகினோ வயம். இது சுவாமி தேசிகனுடைய அடுத்த ஒரு பிருதம், பாதுகா சேவகர் அப்படின்னு பிருதம்.
இந்த பிரதத்தை சுவாமி தேசிகனே ஆசைப்படுறார். அதாவது ஒரு பிரதம் பெருமாள் கொடுத்தார் வேதாந்த ஆச்சாரியன், ஒரு பிரதம் தாயார் கொடுத்தார் சர்வதந்திர சுதந்திரன், ஒரு பிரதம் வைஷ்ணவ மகான்கள் கொடுத்து கடைசியில ரங்கநாதன் உறுதிப்படுத்தினார் கவிதார்க்கிக சிம்மம். இந்த மூணுக்கு மேல நாலாவது ஒரு பிரதம் சுவாமி தேசிகன், அவர் ஆசைப்பட்ட பிரதம் பாதுகா சேவகர் அப்படின்னு பாதுகா சகசிரத்துல ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார். அத சேவாக்வானம் சபதி சுனியாம் பாதுகா சேவகே தி அப்படின்னு. ஏன்னா ரங்கநாதனுடைய தாசன் அப்படிங்கறத காட்டிலும் அந்த பாதுகா தாசன்கிறது சுவாமி தேசிகன் ரொம்ப உகந்திருக்காருங்கிறது அதனுடைய உள் தாற்பயம். பாதுகா சகசிரத்துல ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். பாதுகா சேவகர் அப்படிங்கிற திருநாமம் கட்டம் என்ன சேவகர் வேணா இருக்கட்டும், இதுல மத்த எல்லாம் சிரேஷ்டம். ஏன்னா வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னா லோகத்துக்கெல்லாம் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் அர்த்தம். கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னா அதெல்லாம் சிரேஷ்டியத்தை சொல்றது. சர்வதந்திர சுதந்திரன்னா எல்லா தந்திரங்களையும் அடக்கினவன் அர்த்தம். ஆனா இப்ப சேவகன் சொல்றாரு சுவாமி தேசியனுக்கு பிடிச்ச திருநாமம். இதெல்லாம் இதை காட்டுல வசதி அதை காட்டுல வசதி இவர மாதிரி யாரும் கிடையாது கட்டம், எல்லா காட்டுல தாழ்த்தி சேவகர். என்ன சேவகர்னா திருவடி சேவகர் கூட இல்ல, பாதுகா சேவகர். அப்புறம் யாருடைய பாதுகா சேவகர் அப்படின்னு கேட்டா சாட்சாத் எம்பெருமானுடைய பாதுகா சேவகர் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, எம்பெருமானுக்கு கீழே இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கா இல்லையோ அவளுடைய பாதுகா சேவகர் அப்படிங்கிறத நடத்தி காமிச்சார். ஏன்னா அவர்கள்லாம் பாதரட்சைகளை கட்டி மேல வைக்கும் போது சுவாமி தேசியன் திருமாலியில தங்களுடைய பாதரட்சைகளை கட்டி வச்சுட்டா தோரணம் மாதிரி, இதுங்கிறதானே அவர் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் அவமரியாதைப்படுத்தணுங்கிறதுக்காக பாதரட்சை கட்டி செருப்பு கட்டி தொங்க விட்டா வச்சுக்கோங்க, அதை போல அவமானம் கிடையாது. தோரண மாதிரி ஆத்து வாசல கட்டி வச்சுட்டா இதுக்குதான் நீர் போக போறியும், எங்க செருப்புக்குதான் நீர் போக போறியும். ஏன் அப்படின்னா இவர் பாதுகா சாஸ்திரம் பண்ணாரு இல்லையோ, அதனால இவர் பரிகாசம் பண்றதுக்காக பாதுகையிலேயே கட்டி வச்சிருக்காங்க. பாதுகா சாஸ்திரம் பண்ணுவார், எங்க பாதுகைக்கு கீழே போவார். ஆனா ஸ்ரீரங்கத்துல சுவாமி தேசியன் அந்த பாதுகையில பார்த்த உடனே ஆகா ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவாளுடைய பாதுகை இது. சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ரான சேகராக ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணவக. ஸ்ரீரங்கத்தில் இருக்கவாள் அவளுடைய பாதுகை தான் லோகத்தையே ஜீவனம் பண்ணி வைக்கிறது. அதனால அப்படிப்பட்ட பாதுகைகள் நம்மாத்துக்கு வந்து நம்ம சிரஸ் மேல தானே வந்து இருக்குமானால் நாம் எப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயந்து ஹரிபக்தானாம் பாதரக்ஷாவலம்பகாக அப்படிங்கிறார். நாங்கள்லாம் பகவானுடைய பாதரட்சையை காட்டணும், பகவத் பக்தர்களுடைய பாதரட்சைகளை அவலம்பித்திருப்பவர்கள், அதையே நாங்கள் பிரதானமாக நினைத்து அதையே பற்றி இருப்பவர்கள் அப்படின்னு சாதித்தார்னா உண்மையில பாதுகா சேவகர்ங்கிற பிருதம் இவரை தவிர வேறு யாருக்கும் பொருந்தல். அந்த பிருதத்தினுடைய பெருமையை காண்பிக்கக்கூடிய சம்பவம் இது. சுவாமி தேசியனுக்கு எப்படிப்பட்ட வைஷ்ணவத்துவ பூர்த்தி இருந்தால் இந்த மாதிரி சொல்ல முடியும், கட்ட செருப்பை கட்டி வச்சா என்னென்னமோ தோணும் முடியும். ஆனால் எப்படி ஆனால் அன்னைக்கு பரதாழ்வான் ஆனவர் பெருமாளுடைய பாதுகையை சிம்மாசனத்துல ஏத்தினாரோ அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இந்த வைஷ்ணவாளுடைய பாதுகையில தன்னுடைய சிரஸ் அப்படிங்கிற சிம்மாசனத்துல மேல ஏத்தி வச்சிருந்தார் பரதாழ்வானம். இவரும் ஒண்ணு அந்த ரீதியில பரதாழ்வான காட்டும் ஒரு படி மேல, ஏன்னா அவர் பெருமாளுடைய பாதுகைக்கு தான் அந்த கௌரவம் கொடுத்தார், இவர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பாதுகைக்கு அந்த கௌரவத்தை கொடுத்திருக்கார். அப்போ ஹரிபக்தானாம் பாதரக்ஷாவலம்பகா கர்மாவலம்பகா கேச்சிது கேச்சி ஞானாவலம்பகா பயந்து ஹரிபக்தானாம் பாதரக்ஷாவலம்பகா அப்படின்னு. கர்மம் இல்லை ஞானம் இல்லை, ஆனா எங்களுக்கு வைஷ்ணவ பாதரக்ஷா இருக்கு, வைஷ்ணவ பாதுகாங்கிற ஒரு பலம் ஒண்ணு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு காண்பித்தார்னா அப்ப சுவாமி தேசிகன் ஆசைப்பட்டார் பாதுகா சேவக அப்படின்னா வெறும் ஆசை இல்லாது, அது அவருடைய மனோபாவம், அது யாருக்கும் வராது. இல்லாட்டா யாரா இருந்தாலும் ஒரு சின்ன கோபம் வராதா? யாரா இருந்தாலுமே இது என்ன அவமரியாதை தானே, அவமானம் தானே. ஆனா இப்ப கட்டி வச்சவாளுக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஆயிருக்கும் பார்க்கணும். இவருக்கு போயா நம்ம கட்டி வச்சோம் தோணணும், அவளுக்கு ரெண்டு விதத்துல தோணணும். ஒன்னு இவர் எப்படிப்பட்ட மகான் இவருக்கு போய் கட்டி வச்சோமேனு, ரெண்டாவது இவருக்கு கட்டி வைக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு தோணணும். அதான் எதையுமே அவர் கவலைப்படலைன்னா நீ போய் அவர்கிட்ட போய் 1000 ரூபாய் கொடுத்தா என்ன, இல்ல அவர்கிட்ட 1000 ரூபாய் பிடிங்கினா என்ன, எதை பத்தி கவலைப்படாத போய் 1000 ரூபாய் பிடிங்க என்ன பிரயோஜனம். அந்த மாதிரி அழகா சொல்ற சிவதாம் ஹரிதாசானாம் பாதரக்ஷா அவலம்பினா. ஸ்ரீமான்கள் இவர்கள்லாம் ஹரிபக்தர்கள்,
வயந்து ஹரிபக்தானாம்னு அந்த ஸ்லோகத்துல சொல்ற. அதனால அந்த பாதத்தையே வயந்து ஹரிபக்தானாம் பாதரக்ஷாவளம்புக்காகனு ஸ்லோகம், தேசியன் பண்ண ஸ்லோகம். அதனால அதே பதத்தை போடுறாரு இங்க. புரள ஸ்ரீமான், ஏன்னா வேத வேதாந்தத்துல விஷயம் தெரிந்தவர்கள். ஸ்ரீமதாம் ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பினா தேன வெங்கடநாதேன, அப்படிப்பட்ட வெங்கடநாதர் இருந்தார் இல்லையா, அவராலே சனாதாக, அவராலே நாங்கள் சனாதர்களானோம், இல்லாட்டா அனாதைகளா இருப்போம்னு அர்த்தம். அதான் அனாதைன்னு தமிழ் வாக்கு இருக்கு இல்லையோ, அதுக்கு நேர் ஆப்போசிட் வார்த்தை சம்ஸ்கிருதத்துல சனாதக அப்படின்னு. தேசியன் இருக்கிறபடினாலும் நாங்க பிழைச்சோம், இல்லாட்டா அனாதைகளா இருப்போம், வழி தெரியாத திக்கி தவிச்சிருப்போம். ஏன்னா ஒரு வைஷ்ணவன் கிட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. எல்லாம் நான் தான் பெரிய, ஒரு பக்கம் பார்த்தா அகம் பிரம்மா அகம் பிரம்மான்னு சொல்லிட்டு பிரம்மவே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தாசபாவத்தையே மறக்க வைக்கும்படியாக ஒரு வேதாந்தம் ஒண்ணு, இல்ல மறைச்சு வைக்கும்படியான ஒரு வேதாந்தம் ஒண்ணு. இன்னொரு பக்கம் பார்த்தானா அனுஷ்டானம் சரணாகதி இதையெல்லாம் வேண்டாம், வர்ணாசிரம தர்மங்கள்லாம் லோபம் பண்ணி கொண்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் வெறும ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்கம் ஒரு வாதம் அப்படின்னு ஒண்ணு. இதையெல்லாம் இருக்கச்ச இது எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரியாக பாதரக்ஷையை கட்டி வைக்கிறது முதலான உபதிரவங்கள் கொள்ளக்கூடிய ஒரு சில சில பேர். ஆனா சுவாமி தேசிகன் இதை எல்லாரையும் சமாளிச்சு ஆச்சரியமான ஒரு வைஷ்ணவத்துவத்தை பிரச்சாரம் பண்ணி நமக்கு காமிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி இருந்திருப்போம்? நமக்குள்ளேயும் ஒரு போட்டி தான் இருந்திருக்கும், நீ சொல்றது சரியா நான் சொல்றது சரியா, நீ யா நான் யா, போட்டியில போய் முடிஞ்சிருக்கும். சநாதாக தேசிகன் தான் எங்களுக்கு நாசருங்க அப்படின்னா நாங்க அநாதைகள் இல்ல, நாங்க சநாதாக சுகினஹா, அதனால சுகமா இருக்கும். வயம் சுகமாக, ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு துக்கம் இல்லாமல், ஒரு போட்டி இல்லாமல், ஒரு பொறாமை இல்லாமல், ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு இல்லாமல் எங்களுக்கு வழி காமித்தவர் சுவாமி தேசிகன், அவராலே நாங்கள் சனாதர்களா இருக்கும், இல்லாட்டா அநாதைகளா. நாங்க பாட்டுக்கு நாங்க போன வழியில அநாதைகளை யார் என்ன வேணா பண்ண முடியும், நாங்க போன வழியில நாங்க போயிருப்போம். அப்படி இல்லாமல் அவர் அந்த பாதரக்ஷாவலம்பியா இருந்தபடினால, பாதுகா சேவகராக சுவாமி தேசிகன் இருந்தபடினால எங்களுக்கும் அந்த வைஷ்ணவ பாதரக்ஷையினுடைய பிரபாவங்கள்லாம் ஓரளவு தெரியும். ஸ்ரீமதாம் ஹரிதாசானாம் பாதரக்ஷாவலம்பினா தேன வெங்கடநாதேன சநாதாக சுகினஹ வயம். இப்போ நம்ம சம்பிரதாயத்துல கூட பார்த்தோம்னா சுவாமி தேசிகனுடைய சிஷ்ய சம்பிரதாயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கும் இல்லையோ, அதுல முதல்ல வந்து ஸ்ரீ பரகாலமட ஆஸ்தானம், அந்த பரகாலமட சிஷ்ய பரம்பரையில ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ திவ்ய பாதுகா சேவக அப்படின்னு வரும். லக்ஷ்மி ஹயக்ரீவண்டி திவ்ய பாதுகா சேவகர்களாக ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க. அந்த மாதிரியாக ஸ்ரீமத் அகோபில மடத்துல பார்த்தோம்னா ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ம திவ்ய பாதுகா சேவக அப்படின்னு அந்த ஆச்சாரியர்கள், அது பெருமையாக அந்த ஆச்சாரியர்களுக்கு பிரதம் இருக்கு. அந்த மாதிரி ஸ்ரீமத் ஆண்டவநாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ரங்கநாத திவ்யமணி பாதுகா சேவகர்களாக அங்கு ஆச்சாரியர்கள் எழுந்துள்ளி இருக்கிறார்கள். இப்படியாக பார்த்தோம்னா ஏதோ ஒரு பாதுகா சேவகர்களாகவே ஆச்சாரியர்கள் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம், மூல காரணம் என்னன்னு கேட்டா சுவாமி தேசிகன் தான். எல்லாருமே சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்தில் வந்தபடினாலே சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக பாதுகா சேவக அப்படின்னு அவர் திருவுள்ளப்பட்டபடினாலே அந்த தேசிகன் திருவுள்ளம் என்னவோ அதை அனுசரிச்சு நம்ம இருக்கக்கூடிய சம்பிரதாயம் அப்படின்னால்தான் அதை பெருமையோடு கூட பாதுகா சேவக அப்படிங்கிறத எல்லா ஆச்சாரியர்களையும் சொல்லிக்கிற வழக்கம். இவன் ஆண்டவன் ஆசிரமத்துல பாதுகா சேவக ஆண்டவன் ஒரு ஆண்டவன் சின்னாண்டவன் எழுந்துள்ளி இருந்த அவருடைய திருநாமமே அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஆக நம்ம சம்பிரதாயத்துல சனாதாக இதான் சனாதாக அப்படிங்கிறது. ஸ்ரீமதாம் ஹரிதாசானாம் பாதரக்ஷா அவலம்பினா தேன வெங்கடநாதேன சனாதாக சுகினோ வயம். அடுத்த திருநாமம் வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற திருநாமம், அதை பத்தி நாம அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். குரவாதிகம் சாம்புதாதாரிய சிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா ஸ்யுஹ
यतीन्द्रा प्रिया विष्णुकारुण्यदूरा कुतो मुक्तिवार्ता हितादृग्विधानां कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।